அதுக்கப்புறம் எனக்கு அந்த நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் தான் ஆயிருக்கு. இந்த மீட்டிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் தான் ஆயிருக்கு. ஆல்ரெடி நான் இந்த இதில் நான் கிரிப்டோ காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், காயின்ஸ் வச்சு ஆப் வச்சு. பட் இது வந்து பட் எந்த அளவுக்கு அது வந்துன்னா அப் அண்ட் டவுன் வந்து ரொம்ப ஃப்ளோ அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த காயினை வச்சு ஒரு 1 இயர் பிஃபோரும் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன் நெட்டில், எல்லாமே வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த காயினை எடுத்து பார்த்துட்டேன், ஒன்லி அப்கிரேட் மட்டும் தான் இருக்குது, டவுன் கிரேடே இல்லாத மாதிரி. நியூ பிளாக் செயின் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய ஓடிடியில் இன்னும் ஃபியூச்சரில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்க சொன்ன மாதிரி டபுள் டிஜிட் ஆகி திரும்ப வந்து ட்ரிபிள் டிஜிட் ஆகிறதுக்கு மோர் சான்சஸ் தான் இருக்குது. லோங்கிற எந்த இதுவுமே இல்லை. ஸோ எல்லோரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.
ஒரே டாக்குமெண்ட் கரெக்டுங்களா, டாக்குமெண்ட் வாங்கிட்டு ஜஸ்ட் சப்போர்ட்டிங்காக ஒரு அஞ்சு பேர் பார்த்தோம். இப்போ டச் அண்ட் ஃபீல் குறைஞ்சிட்டே வருது. இப்போ கவர்மெண்ட்டு சிபிடிசி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ரூபாய் நோட்டை அடிக்கிற விஷயங்கள் கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிடும். இப்போ கார்பரேட் லெவலில் பெரிய பெரிய ட்ரேடிங் லெவலில் சிபிடிசியை தான் எஜுகேட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இருக்குங்களா? இந்தியன் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இது எது கவர்மெண்ட் பேங்க்? வெரி குட். எஸ்பிஐ பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எது கவர்மெண்ட் பேங்க்? சரி, எஸ்பிஐ பேங்க் கவர்மெண்ட்ன்றதுலாம் கேட்டுக்கோங்க. எந்த பேங்க்குமே கவர்மெண்ட் கிடையாது. எல்ஐசி கவர்மெண்டா பிரைவேட்டா? எல்ஐசி கவர்மெண்ட் கரெக்டா? ஏதோ ஒரு முடிவுக்கு நெய்வேலி விக்னர் கார்பரேஷன் கவர்மெண்டா பிரைவேட்டா? லீகலா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் லீகல்? கவர்மெண்ட் நீங்க விசா ப்ராசஸ் கொடுக்கலாம், டாக்ஸ் பே பண்ணலாம். இங்க எப்படி நம்ம இவி பே பண்றோம், இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறோம், லேண்ட் டேக்ஸ் பே பண்ணுறோம், ஜிஎஸ்டி பே பண்ணுறோம். 80 நாடுகள் கிரிப்டோவை நீங்கள் டேக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சில நாடுகள் கிரிப்டோ கரன்சியை அஃபிஷியல் கரன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கண்ட்ரியுடைய அஃபிஷியல் கரன்சி. இந்தியாவுடைய அஃபிஷியல் கரன்சி எதுங்க? ஐயா, யூரோப்பில் வந்து ஈரோ, யூஎஸ்ல வந்து யூஎஸ் டாலர். எல் சல்வடார்னு ஒரு கண்ட்ரி, அவங்களுடைய அஃபிஷியல் கரன்சி பிட்காயின். ரிபப்ளிக் ஆஃப் ஆப்பிரிக்கா, டாங்கோ, சூடான், அங்கே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கரன்சி வந்து கிரிப்டோ, இது பிட்காயின். நிறைய நாடுகள் அஃபிஷியல் கரன்சியாக மாறி இருக்கு. என்ன காரணம்னா, அதில் வந்து டூப்ளிகேட் பண்ண முடியாது, திருட முடியாது, ஹேக் பண்ண முடியாது. இன்னொன்று, அது வந்து உலகம் முழுவதும் தேர்ட் பார்ட்டியுடைய சப்போர்ட் இல்லாமல் உங்களால் டிரான்சாக்ஷன் கொண்டு போயிடும். கடைசி ஒரு 5 minutes. உலகத்தில் மிக ரெண்டு பெரிய ஜாமவான்கள், ஒன்று பெட்ரோல், இன்னொன்று தங்கம். 300 வருட பாரம்பரிய ஒரு ரெண்டு விஷயங்கள். இன்னைக்கு பெட்ரோல் கச்சா எண்ணெய் டிரான்சாக்ஷன் 2,00,000 கோடி வருஷத்துக்கு, தங்கம் 50,00,000 கோடி, சாரி 50,000 கோடி தங்கத்துடைய டிரான்சாக்ஷன் சொல்கிறேன். 50,000 கோடி, அதை புதுசாக உற்பத்தி பண்ணுறத சொல்கிறேன். பழைய தங்கங்களை விட்டுடு, தங்கம் குறைஞ்சிட்டே வருது. அது ஒரு விலை உயர்வுக்கான காரணம். சைனா தங்கத்தை நிறைய வாங்கி போய்க்கிறாங்க. அதனால தான் 5,000 to 7,000 நாலு மாதத்தில் வந்திருக்காங்க. பட் இந்த ரெண்டத்தை தாண்டி 2008 வந்த ஒரு பிட்காயின், அதனுடைய டிரான்சாக்ஷன் இன்னைக்கு வருஷத்துக்கு 4,00,000 கோடி. இப்போ 300 வருஷம் பழமையான ரெண்டு விஷயங்கள் ஒரு 10 வருட ஒரு இண்டஸ்ட்ரி அடுத்த லெவலுக்கு பீட் ஆயிருக்குன்னா இந்த இண்டஸ்ட்ரியுடைய ஸ்ட்ரென்த்தை குறைச்சிங்க. இதையெல்லாம் தாண்டி பல கனவுகளோடு நம்ம வந்திருப்போம், நிறைய சம்பாதிக்கலாம்னு. அதுக்கான இடம் இதுவாகலாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கிரிப்டோ இண்டஸ்ட்ரி வருஷத்துக்கு 15,00,000 கோடி டிரான்சாக்ஷன் நடக்குது. நான் ஒரு புதிய பிஸ்னஸை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா, பல கோடி டிரான்சாக்ஷன் நடக்கிற ஒரு இடத்துல நீங்கள் காமெடிட் பண்ணிங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். டோட்டல் டிரான்சாக்ஷனே 100 கோடி, ஏற்கனவே 100 பேர் காமெடிட்டு இருப்பாங்க. அந்த துறையில் போய் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா? டஸ். இப்போ 15,00,000 கோடி டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு துறையில் என்னால் 1 கோடி 2 கோடி அடுத்த 3-4 வருடங்களில் ஏர்ன் பண்ண முடியுமானா? வாய்ப்புகள் இப்போ ப்ரூஃப் ஆகியிருக்கு 10 வருஷத்தில். இப்போ ஏன் கோல்டை விட்டு, ரியல் எஸ்டேட்டை விட்டு, ஷேர் மார்க்கெட்டை விட்டு ஏன் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் வராங்கனாக்கா, கோல்டு வருஷத்துக்கு 25%, மியூச்சுவல் ஃபண்ட் வருஷத்துக்கு 12%, என்எஸ்சி பிஎஸ்சி இண்டெக்ஸ் ஷேர் மார்க்கெட் 18-24%, ரியல் எஸ்டேட் 3 வருஷத்துக்கு 1% 30%, கிரிப்டோ மட்டும்தான் வருஷத்துக்கு 1,000 மடங்கு உயர்வாகுது. 1,000 மடங்கு உயர்வாகுது. நம்ம காயினே போன வருஷம் 213% வளர்ச்சியை கொடுக்கும். ஏன் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண கூடாது? கரெக்டா? இதையெல்லாம் தாண்டி 100 ரூபாய்க்கு காயின் வாங்கலாம், 1,000 ரூபாய்க்கு காயின் வாங்கலாம், 500 ரூபாய்க்கு வாங்கலாம். அது கோல்டுலேயோ பிளாட்லேயோ லேண்ட்லேயோ அது முடியாத விஷயம்.
இப்போ ஒரு சராசரி மனிதனும் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிரிப்டோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம காயினுடைய விலை எவ்வளவு? ₹2.47 காசு. 240 ரூபா தான் ஒரு காயின் வாங்க முடியும், கரெக்டா? 1000 ரூபாய்க்கு காயின் வாங்கலாம். மேட்டிக் 50 ரூபா, இந்தியன் டெஸ்ட் காயின். வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். நம்ம கிட்டத்தட்ட நம்ம டைம் வந்து 5 மினிட்ஸ் இருந்தோம், இப்போ கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ். சார், முறைப்படி ஆரம்பித்த மாதிரியே முறைப்படி கேக்கா, ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கா? ஃபர்ஸ்ட்
லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.